தமிழ் சினிமாவில் 1990களில் வெளியான அஞ்சலி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் தான் நடிகர் தருண். இவர் 1981 தெலுங்கானா மாநிலத்தில் பிறந்தவர். இவருடைய அப்பா சக்கரபாணி ஒரிய மொழியில் நடிகராக இருந்தவர். அவருடைய அம்மா ரோஜா ரமணி தெலுங்கு மொழியில் நடிகையாக வளம் வந்தவர். இப்படி திரைத்துறை பின்னணியை கொண்ட தருண்குமார் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கினார். மணிரத்னம் இயக்கிய அஞ்சலி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த தருண்குமார் அந்த படத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி ரசிகர்களின் இதயங்களை கவர்ந்தார். தனது 10வது வயதிலேயே சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை பெற்றார். 1991 சிறந்த குழந்தைகள் திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதையும் வென்றது. ஜப்பானில் நடந்த புரோஷிகி திரைப்பட விழாவில் தருண் சிறந்த குழந்தை நடிகருக்கான விருதையும் பெற்றார். தொடர்ந்து ரஜினி நடிப்பில் வெளிவந்த தளபதி படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார். தமிழில் மட்டுமில்லாமல் மலையாள திரைப்படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பாராட்டுகளை பெற்றவர். பின்னர் 2000வது தெலுங்கு திரைப்படமான நுவ்வு காவாலி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். ஒரு சில தெலுங்கு படங்களில் நடித்த இவர் தமிழில் முதன் முதலில் 2002 ஆர் பி சௌத்ரி நடிப்பில் வெளிவந்த புன்னகை தேசம் படத்தில் அறிமுகமானார். அதில் ஸ்னேகா, குணால், அம்சவர்தர், தாமு, பிரீதா, விஜயகுமார் என பலர் நடித்திருந்தனர். நட்பின் ஆழத்தை கூறும் இந்த படத்தில் முக்கிய லீட் ரோலில் நடிகர் தருண் நடித்திருந்தார். தொடர்ந்து எனக்கு 20 உனக்கு 18 படத்தில் நடித்த இவர் மீண்டும் ஸ்னேகாவுடன் இணைந்து காதல் சுகமானது உள்ளிட்ட படங்களிலும் நடித்திருந்தார். 3 படங்களில் நடித்திருந்தாலும் தமிழ் ரசிகர்களிடையே சாக்லேட் பாயாக பிரபலமானார் நடிகர் தருண். தெலுங்கிலும் சில படங்களில் ஹீரோவாக நடித்த தருண்குமாருக்கு ரசிகர்கள் அதிகமாகினர். பின்னர் திடீரென தருண்குமார் நடித்த சில படங்கள் தோல்வி அடைந்ததால் திரையுலகை விட்டு விலகியிருந்தார். தமிழில் நடிப்பதை தருண்குமார் நிறுத்திக் கொண்டார். இந்த நிலையில் நீண்ட நாட்கள் நடிப்பில் இருந்து ஒதுங்கியிருந்த தருண்குமார் வெப்சீரிஸ் மூலம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதை தருண்குமாரின் தாயான ரோஜாமணி உறுதி செய்திருக்கிறார். தெலுங்கில் உருவாகி வரும் வெப்சீரிஸில் தருண்குமார் நடித்து வருவதாகவும் மற்றொரு படத்தில் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆகியிருப்பதாகவும் கூறியுள்ளார்.